ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் வெஜ் கார்னர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து குஜராத்தில் சாப்பிட்ற ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கப் அளவு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதே அளவு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பெருஞ்சீரகத்தை பண்ணிடலாம். தனித்தனியாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகத்துக்கு தேவையான அளவு உப்பு கொடுக்கலாம். உப்பு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை எள்ளுலையும் இப்படி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் இதுலேயும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, லைட்டாக கைட்டை தண்ணி தெளிக்கணும். பெருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிடுவோம். இந்த உப்பு பிடிக்கிறதுக்காக இந்த தண்ணி தெளிக்கிறது. ரொம்ப ஊத்திடக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும். இப்படி தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளை எள்ளு இருக்குல்ல, வெள்ளை எள்ளுலையும் லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தான் சரி. இப்படி லைட்டாக தண்ணி தெளிச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தண்ணி தொளிச்சு வைக்கும் போது உப்பு இதில் நல்லா பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து வெயிலில் வைக்கலாம். வெயில் இல்லாதவங்க வீட்டில் நிழல்லே காய வச்சுக்கிடலாம். வெயிலில் வச்சா நல்லாயிருக்கும். எனக்கும் வெயில் அதிகமாக இல்லை, அதனால் வீட்டில் தான் வைக்க போகிறேன். ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இது அப்படியே காய வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரகத்தையும் இந்த வெள்ளை எள்ளையும் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, ஈரப்பதம் எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயில் கம்மியாக தான் வரும், அதனால் வெயில் வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே நிழலில் தான் காஞ்சிச்சு. ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆயிடுச்சு இப்போ காஞ்சி. இப்போ வந்து இதை வந்து வறுப்போம், எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, இப்போ வந்து கடாய் நல்லா சூடாயிருச்சு. இந்த கடாயில் ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் கடாயில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். முதல்ல பெருஞ்சீரகத்தை தனியாக வறுத்து எடுத்துடலாம். இந்த பெருஞ்சீரகம்லாம் சாப்பிட்டா இந்த உப்பு சத்தெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நீர்லாம் நல்லா வெளியேறும் இந்த பெருஞ்சீரகம். அப்புறம் நல்லா ஜீரண சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும், நல்லா ஜீரணம் ஆகும். சாப்பிட்ட உடனே இதை சாப்பிட்டா இந்த பெருஞ்சீரகத்தில் வந்து நல்லா டைஜஸ்ட்டு நல்லா ஆகும். இந்த பெருஞ்சீரகம் சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டால் நல்லா ஜீரணம் ஆயிரும் சாப்பாடெல்லாம். அந்தளவுக்கு ஜீரண சக்தி வந்து இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்குது. நான் கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் வாசனைலாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வறுத்து இந்த மஞ்சப்பொடியெல்லாம் போட்டுக்கிறதுனால அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும், நல்லா இருக்கும். மஞ்சப்பொடியெல்லாம் போட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் சாப்பிட்ட உடனேவும் நம்ம மூணு நேரமுமே இது சாப்பிட்லாம். ஒரு ஒரு ஸ்பூன் கையில் எடுத்து சாப்பிட்டா நல்லது. இப்போ வந்து பெருஞ்சீரகம் நல்லா வறுவிட்டுருச்சு. பாருங்கள் எப்படி நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் வருது பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பெருஞ்சீரகம் வறுத்து முடிச்சு அதே கடாயில்
திருப்பி ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த வெள்ளை எல்லாம் வந்து போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த வெள்ளை எள்ளில் வந்து நல்லா அயன் நிறையா இருக்குது, அப்புறம் கால்சியமும் நிறையா இருக்குது இந்த வெள்ளை எள்ளில். இது சாப்பிட்றதுனால நல்ல அயன் வந்து கூடும். டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன், 3 நேரமும் ஒரு ஒரு ஸ்பூன். நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் 3 நேரமும் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுருவோம். நல்லா டைஜஸ்ட் ஆகும். அப்படியே இது சாப்பிட்றவங்க அப்படியே பழகிடுச்சுன்னா இது சாப்பிடாமல் இருக்க முடியாது. நாங்கள்லாம் அப்படி தான், எங்கள் வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை வாயில் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பழகிடும். இது சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். மஞ்சள் வாசனை, இந்த பெருஞ்சீரக வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா இதுவும் வெடிக்கிற சத்தம் டப் டப்புன்னு வருது. அதனால் அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் கீழே இறக்கிடலாம். இது ரெண்டையும் நல்லா இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆறிடுச்சு கொஞ்ச நேரம். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து வச்சுக்கலாம். விரித்து வச்சுட்டு ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். சல்லடையில் போ இதை வந்து போட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம். அந்த மஞ்சள் பொடியெல்லாம் போயிடும். நல்லா தேய்ச்சி விட்டு வறுத்ததுனால பிளாக் ஆகிருக்கும் மஞ்சள் பொடியெல்லாம், அதெல்லாம் போயிடும். மஞ்சள் பொடி ஏற்கனவே இதில் நல்லா பிடிச்சிருக்கும். தண்ணி ஊற்றி வச்சனால அந்த பெருஞ்சீரகத்தில் மஞ்சள் பொடி வந்து நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. அந்த மிச்சம் உள்ளதெல்லாம் கீழே வந்துடும். இந்த நியூஸ் பேப்பரில் இப்படி சளிச்சு எடுத்துடலாம். இந்த பெருஞ்சீரகத்தில் லைட்டாக குச்சிலாம் இருந்தால் இப்படி நல்லா நசுக்கி விட்டால் போயிடும். குச்சியோடு இருந்தால் அந்த வாயில் போகும்போது பல்லுலலாம் மாட்டிக்கிறோம். அதனால் இப்படி நல்லா நசுக்கி விட்டு நசுக்கி விட்டு நல்லா சளிச்சா போயிடும். நம்ம ஊர்லலாம் ஹோட்டலில் வந்து இதெல்லாம் வச்சு நான் பார்த்ததில்லை. இங்கே குஜராத்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமேவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பெருஞ்சீரகம் தருவாங்க. பச்சையாகவே தருவாங்க. பச்சையாகவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சையாக சாப்பிட்டாலே டைஜஸ்ட் ஆகிறதுக்காக அந்த மாதிரி தர்றது. அந்த குச்சியும் இப்படி நசுக்கி விட்டனால பாருங்கள், குச்சியும் கீழே வந்து விழுந்துருச்சு. அந்த குட்டி குட்டி குச்சியெல்லாம் இருக்கும் பெருஞ்சீரகத்தில் முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே வீடே மணக்குது இந்த பெருஞ்சீரகம் வாடை நல்லா மணமாக இருக்குது. இப்போ வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பெருஞ்சீரகத்தை. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அப்புறம் வந்து இந்த வெள்ளை எள்ளு இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் நல்லா சளிச்சு எடுத்துடலாம். எள்ளெல்லாம் நம்ம உடம்புல அடிக்கடி சேர்க்கணும், ரொம்ப நல்லது. எள்ளு வந்து அதுவும் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய பேர் ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. இந்த வெள்ளை எள்ளு சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும். நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இதுலையா பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். இதை வந்து வெளியவே வச்சிடலாம். டெய்லி 3 நேரமும் கூட சாப்பிட்டுக்கலாம், அல்லது மத்தியானம் மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அது நம்ம இஷ்டம்தான். சாப்பிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய பெருஞ்சீரகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு இது நீங்களும் பழகிருச்சுன்னா இதை விடவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா டைஜஸ்ட்டுக்கு உதவும். அதனால் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.